ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆலு பரோட்டா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவு ரெடி பண்ணணும். சப்பாத்தி சாஃப்டாக வர்றதுக்கு எப்படி மாவு பிசையணும்னு வீடியோ வந்து ஆல்ரெடி வந்து நாங்கள் போட்டிருக்கோம். அதை ஐகார்டில் வந்து அட்டாச் பண்ணிடுறேன். வேணுங்கிறவங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. சப்பாத்தி மாவு ரெடி பண்ணதுக்கப்புறம் 4 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கணும். ஆலு பரோட்டாவோட ஸ்டஃபிங்க்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகுண்டம் பருப்பு போட்டு தாளிச்சுட்டு ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அது கூட வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, கறி மசாலா, மல்லித்தூள், சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பச்சைவாடை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். அப்புறம் மசித்த உருளைக்கிழங்கை கூட சேர்த்து நல்லா கலந்துக்கணும். ஸ்டஃபிங் ஃபினிஷ் பண்ணுற நேரத்தில் எலுமிச்சை சாறு கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸ்டஃபிங்கில் லைட்டாக மல்லித்தலையை கட் பண்ணி தூவி விட்டுட்டு நம்ம ஒவ்வொரு பால் சைஸில் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் சப்பாத்தி மாவை இந்த மாதிரி உருட்டி ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ஓரளவு மீடியம் சைஸில் வந்து உருட்டி அதுக்குள்ளே அந்த நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை வச்சு நல்லா வந்து சுற்றி எடுத்துட்டு நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சி வச்சதை தோசைக்கல்லில் போட்டு எண்ணெய் தேவைப்படுறவங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம், நெய் தேவைப்படுறவங்க நெய் ஊற்றிக்கலாம், பட்டர் தேவைப்படுறவங்க பட்டர் ஊற்றிக்கலாம். எந்த காம்பினேஷன்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஆலு பரோட்டா ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.